வேர்ல்ட் ஃபேமஸ் நாவலிஸ்ட் அண்ட் ரெனவுண்ட் ரைட்டர் அருந்ததி ராய் மேலே யூஏபிஏ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்ய டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் கிட்ட இருந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது மீண்டும் செடிஷன் கேஸ், இந்த தேச துரோக வழக்கு குறித்த ஒரு விவாதத்தை மீண்டும் தேசிய அளவில் கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். 45th யூரோப்பியன் எஸ்ஏ விருது, மிக பிரபலமான இந்த விருதை முதல் இந்தியனாக ஜூலையில் அருந்ததி ராய் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியனாக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அருந்ததி ராய்க்கு கிடைக்குது. அங்கே அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி ஹார்ஷாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, மத அரசியல் குறித்த பல பிரச்சனைகளை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது அருந்ததி ராய் மேலே 2010 அவங்க காஷ்மீர் பற்றி பேசின விஷயத்துக்காக இப்போது அவங்க மேலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு 2 முன்னால் டெல்லி போலீஸ் லெஃப்டினன்ட் கவர்னர்கிட்ட அப்ரூவல் கேட்குது. அவரும் அதற்கு அப்ரூவல் கொடுத்துட்டாரு. இது பெரிய பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம். இதற்கு காங்கிரஸ் எம்பி ப. சிதம்பரம், செடிஷன் கேஸ் என்பது அபாலிஷ் பண்ண வேண்டிய ஒன்று, அதனை பயன்படுத்துவது முறையற்றதுன்னு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இதற்கு நிறைய எதிர்வினைகளும் வந்தது. அதனுடன் காங்கிரஸ் ஒத்து போகுதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா 2010 எழுத்தாளர் அருந்ததி ராய் உரை நிகழ்த்திய போது ப. சிதம்பரம் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார். சரி, இந்த தேச துரோக வழக்கு எப்படி பயணிக்குது, அது யார் மேலையெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, உச்சநீதிமன்றம் அதுக்கு என்ன சொல்லியிருக்கு, ஒரு சட்டத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உச்சநீதிமன்றம் இந்த செடிஷன் கேஸ் மேலே என்ன கருத்து வச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தருணம் அவசியமாகுது. அதுக்கு நாம 2016 தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு விஷயத்துக்கு போகணும். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூவில் அந்த காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த கன்னையாகுமார், உமர் காலித் போன்றோர் ஜேஎன்யூ கேம்பஸில் ப்ரொட்டஸ்ட் பண்ணப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 மேலே தேச துரோக வழக்கு பதிவு பண்ணாங்க. இது தேசிய அளவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு, குறிப்பாக இந்த சட்டப்பிரிவு குறித்த விவாதங்களையும் எழுப்புச்சு. அதுக்கடுத்து இது குறித்து சுப்ரீம் கோர்ட்டில் 5 இந்த சட்டப்பிரிவோட வேலிடிட்டி இல்லை அதோட நீட் பற்றி கருத்து தெரிவித்தாங்க. அதாவது தேச துரோக வழக்கு என்பது அதனை அபாலிஷ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு அவங்களோட கருத்தை முன் வச்சாங்க. அதற்கு பிறகு 2020 ஹத்ராஸ் கேஸ் பற்றி கவர் பண்ண போன பத்திரிகையாளர் சிதிக் கப்பான் மேலே செடிஷன் கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 2 மேலே யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசு அவரை சிறையில் வச்சிருந்தது. அப்போது இது தொடர்பாக நிறைய கண்டனங்கள் வந்த நிலையில் மீண்டும் இந்த தேச துரோக வழக்கு கையில் எடுக்கப்பட்டது பெரும் பேசு பொருளாகி இருக்கு. பிரிட்டிஷ் அரசோட காலனி ஆதிக்க காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ண தலைவர்களை ஒடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சட்டம் தான் இந்த தேச துரோக சட்டம். கருத்து சுதந்திரத்தின் மேலே ஆழமாக நம்பிக்கையுள்ள சமூக ஆர்வலர்கள் பலர் இந்த சட்டத்தை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு தான் வர்ணிக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக உச்சநீதிமன்றமும் இந்த சட்டத்தை இந்த சட்டம் தற்போது தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. இத்தகைய சூழலில் அருந்ததி ராய் மீதான தேச துரோக வழக்கு மீண்டும் பேசுபொருளாகி இருக்குது.